ரொம்பவே சூப்பரா இருக்கேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சும்மா நார்மலா வீட்ல என்னென்ன பண்ணோம் அப்படின்றத தான் பார்க்க போறீங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். சும்மா திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம், இல்லாட்டினா செப்பல் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அந்த ஸ்டாண்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதியத்துக்கு வந்து சாம்பார் தான் வைக்க போறேன். அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நான் எப்படி வைப்பேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து நிறைய கலர்ஸ் பாருங்கள், நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி தான் இங்கே இருக்கு பாருங்க. இந்த பேட்டர்ன் நான் வந்து இந்த பேட்டர்ன் தான் வாங்கியிருக்கேன். இந்த கலரு, அப்புறம் இது மாதிரி இது வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. அப்புறம் இது இந்த ஃப்ளவர்ஸு, இந்த பேட்டர்ன்லாம் நிறையா இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டாண்டு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்ச உடனே நான் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு என்னோடது எப்படி வருது அப்படின்றத காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. வாங்க, இதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணுறத பாருங்கள். எப்படி இந்த இதெல்லாம் டூல்ஸ் எல்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க உள்ள. இங்கே பாருங்கள், இது மாதிரி உள்ள எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சைடில் வந்து நம்ம வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. மொத்தம் எத்தனைனா மொத்தம் 5 இது இருக்கும் இந்த மாதிரி ஷீட்டு. அதுக்கப்புறம் சைடில் வந்து அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இது ஃபைனலாக எப்படி வந்து இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நல்லா அழகாக இருக்குதுங்க. 2 ரியால் தான் இது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இது நம்ம வந்து டவல் வச்சுக்கலாம், இல்லாட்டினா லைட் வெயிட் ஐட்டங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம். நம்ம இதில் வந்து நான் வந்து செப்பல் இந்த மாதிரி தான் வச்சுக்க போகிறேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. கலர் வந்து நல்லா 2-3 கலர் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, நல்லா இருக்குங்க. வாங்க, அடுத்து போய் நம்ம சமையல் வேலையை பார்க்கலாம். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார் தான் வச்சுருக்கேன் நான். அப்படியே குக்கரில் வந்து பருப்பையும் காயும் வேக போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சின்ன வெங்காயம், பெருங்காயம், சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த முருங்கைக்காய், சாம்பாருக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ண போகிறேன். நான் வந்து நார்மலாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி பொரியல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குல்ல, அது மாதிரி நீளமாக வெட்டி தான் பண்ணுவேன். எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஒரு நாள் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்ததில்ல அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து நார்மலாக எல்லோரும் வந்து இந்த மாதிரி வந்து இதாக கட் பண்ணுவாங்க குட்டியாக. நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி நீளமாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் இல்லைன்னா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். உருளைக்கிழங்கு கட் பண்ணுறதே ஒரு விளாக் ஆகிடும். அப்புறம் இந்த மாதிரி நீளமாக வந்து இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இப்படி நீளமாக திரும்ப இதையே பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு இது, அவ்வளோதான். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நீளமாக இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னென்ன போடுறேன் அப்படின்றதையும் சொல்கிறேன் ட்ரை பண்ணுறதுக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சோம்பு போட்டு அப்புறமா வந்து நம்ம இது இருக்கு இல்லையா, என்னது பூண்டை வந்து நீங்கள் வந்து நச்சு போடணும். அப்போ தான் அந்த வாசம் வந்து சூப்பராக இருக்கும். சோம்பு, பூண்டு, கடுகு, அப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் வேறு என்ன பொடியில் வந்து நீங்கள் மிளகு பொடி போடணும். அப்புறம் வந்து மிளகா பொடி போடணும். மிளகு பொடியும் போடணும், மிளகா பொடியும் போடணும். அப்புறம் பெப்பரில் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது அந்த இது ஆயிலை நம்ம அவ்வளோவா சேர்க்க மாட்டோம். டீப் ஃப்ரைலாம் இல்லை, நார்மலாக பேனில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதெல்லாம் போட்டு பண்ணனும்னா உப்பும் போட்டு செம்மயா இருக்குங்க அப்படியே எடுத்து சாப்பிறதுக்கு சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரியே பசங்க வந்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் இது மாதிரி இதுவரைக்கும் நீங்க பண்ணி பார்த்ததுல அப்படினா கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதெல்லாம் வெட்டி முடிச்சிட்டு இப்போ நான் வந்து செய்ய போறேன் செய்யும்போது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு பொரியல் பண்றதுக்காக எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊத்திக்கலாம் ஏன்னா வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கணும் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சோம்பையும் கடுகையும் போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சுங்க நம்ம போட்டுக்கலாம் கடுகு போட்டுருக்கேன் உளுத்தப்பருப்பு நிறைய பிடிக்கிறவங்க உளுத்தப்பருப்பு நிறையா போட்டுக்கலாம் கருவேப்பிலை என்கிட்ட இல்லை கருவேப்பிலை போடல இப்போ சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நல்ல வாசமா இருக்கும் அதில் வந்து நம்ம இடிச்சு வச்ச பூண்டு இடிச்சு தான் வைக்கணும் தோலெல்லாம் எடுக்க வேண்டாம் நீங்கள் தோலெல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த வாசம் வந்து நல்லா இருக்காது சும்மா வெறும் பூண்டை வந்து தோலை எடுத்துட்டு நீங்கள் நச்சு போட்டிங்கன்னா அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் வந்து வராது அதனால தான் தோலோடு நச்சு போடுங்கன்னு சொல்கிறேன் ஓரளவு இந்த மாதிரி ஃப்ரை ஆனால் போதும் ரொம்ப கருகணும்னு தேவையில்லை இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ண விடலாம் இப்போ ஓரளவு வந்து ஃப்ரை ஆகிருக்கு இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி போட்டுக்கிறேன் மிளகாப்பொடி உங்கள் மிளகாப்பொடி வந்து எந்தளவுக்கு காரம் இருக்குமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டோம்னா செம்மையாக இருக்குங்க அந்த வாசம் கருவேப்பிலை அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு உங்களுக்கு என்ன உங்களுக்கு அளவு வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடலாம் சாதாரண உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க ஆனால் அதையே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க அதனால தான் அடுத்து வந்து நான் மிளகு பொடி அரைச்சி வச்சுருந்தேன்ல மிளகு அதையும் தூவிக்கலாம் சிம்மில் வச்சு பரட்டி விடணும் லாஸ்ட்டாக நான் வந்து நல்லா ஃப்ரை ஆகி நான் வறுத்து முடித்தோடனே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா சிம்மிலே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் ஃப்ரை பண்ணேன் உருளைக்கிழங்கு சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து உங்களுக்கு வந்து ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸுக்கு அதை விட சூப்பராக இருக்குங்க எங்கேயாவது வெளியில் வந்து நீங்கள் போகிறீங்க டூர் மாதிரி இல்லை பிக்னிக் மாதிரி போகிறீங்க அப்படின்னா அப்போ லெமன் ரைஸ் கட்டிட்டு இந்த உருளைக்கிழங்கு வச்சோம் அப்படின்னா வேறு சிப்ஸ் எதுவுமே நமக்கு தேவையில்லை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ டெசர்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு தான் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் ப்ரௌனி சாப்பிடும்போது நம்ம வந்து எப்போதுமே வந்து இது சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்கிறது வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆக்சுவலாக இல்லை இப்போதைக்கு வீட்டில் அதனால் ஐஸ்கிரீம் வந்து இப்போ சாப்பிட போகிறேன் ஐஸ்கிரீம் வித் ப்ரௌனி போட்டுட்டு இந்த இது இருக்குல்ல சிரப்பு சாக்லேட் சிரப்பு அதையும் அப்படியே கொஞ்சமாக போட போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது செம்ம சூப்பராக இருக்கும் அது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இப்போ இதை சாப்பிட்டு நான் என்ஜாய் பண்ண போகிறேன் நான் வந்து இதுக்கு போனேங்க துணி காயப்படுறதுக்காக மாடிக்கு இங்கே பாருங்களேன் இந்த ஸ்டெப்ஸில் வந்து ஒரு பேர்டு வந்து செத்து கிடக்குதுங்க பாவம் எப்போ வந்துச்சுன்னே தெரில எப்போ செத்துச்சுன்னு தெரில இங்கே பாருங்கள் இப்படியே மாடிக்கு வந்து இப்படி தான் போனோம் துணி காயப்பட இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த போர்டு செத்து கிடக்குது பாவம்ல என்ன பண்ணுறதுன்னு தெரில இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து செஸ்னட்டு தான் பாயில் பண்ணி அதை அவிச்சு கொடுக்க போகிறேன் இது மோஸ்ட்லி வந்து ரோஸ்ட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க அவிச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் வறுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் எங்கே அப்படின்னா டர்க்கீஸில் தான் டர்க்கியில் வந்து இது ஸ்ட்ரீட்டில் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து உள்ளே வந்து நல்லாயிருக்கும் ஃப்ளஷ்ஷு நான் அவிச்சு முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் And gas la kuda nama sudalam ana ipdi onnona eppa suttu edukkuradhu appdinittu na vandu idu pannala romba super ah irukum ana nama vandu suttu saaptom appadina street la ella pathina apdiye full ah vandu idu nalla varuthu kudupanga romba nalla irukum adu எங்கயாவது கடச்சிச்சுனா நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க இது எப்படி வாங்கணும் அப்படினா எனக்கு வந்து அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க எப்படினா இது வந்து இப்படி நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படினா இது வந்து இப்படி உள்ள வந்து இந்த ஸ்கின் இருக்குல இப்படி அமுங்க கூடாது அப்பதான் வந்து நல்லதுன்னு அர்த்தம் கொஞ்சம் அமுங்குச்சுனா அது வந்து கொஞ்சம் பழசுன்னு அர்த்தம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது டேஸ்ட் நான் அவிச்சு முடிச்சிட்டு உங்களுக்கு உள்ள எப்படி இருக்கும் அப்படின்றதை ஓபன் பண்ணி காமிக்கிறேன் முக்காவாசி இது வந்து நான் அவிச்சிட்டேன் ஆனா எனக்கு வந்து ஒரு நாள் நான் சுட்டு சாப்பிட்டேனா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சா சரி மூணு மட்டும் எடுத்து சுட்டு பார்க்கலாம் அப்படிட்டு கேஸ்ல வந்து சுட்டு பார்த்தேன் இங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க வந்திருக்குங்க உள்ள அவ்ளோ டேஸ்டா இருக்குங்க ஓபன் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்கும் கனமான கடாயில வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணிட்டு நம்ம கடலை எல்லாம் வறுப்போம்ல அந்த மாதிரி கூட நம்ம வந்து வறுக்கலாம் ஆனா அது ரொம்ப நேரம் ஆகும் அப்படி பண்றதுக்கு உங்க வீட்ல எல்லாம் அந்த இது நமக்கு விறகடுப்புலாம் இருந்ததுனா அதல கூட சும்மா அப்படி போட்டு போட்டு எடுத்து சுட்டு சாப்பிடலாம் சம டேஸ்டா இருக்கும் நான் அவிச்சது வந்து இப்பதான் அவிஞ்சிட்டு இருக்குது தண்ணி ஊத்தி அவிச்சிட்டு இருக்கேன் அவிஞ்சு முடிச்சோம்னா எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கறேன் காமிக்கிறேன் இது வந்து சுட்டது இங்க பாருங்க இந்த தோலை வந்து உரிச்சிட்டு நம்ம வந்து அப்படியே சாப்பிடணும் சம டேஸ்டா இருக்குங்க இத வந்து இப்படி கட் பண்ணிட்டே இருந்தேன் கட் பண்ணி இருக்கும்போது டிலானே ஓடியாந்தா என்னன்னு நான் வந்து அவிக்கிறேன்னு தான் சொல்லியிருந்தேன் சுட்டுருக்கேன்னு சொன்ன உடனே அவளுக்கு வந்து சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்தா ஏற்கனவே முன்னாடி சாப்பிட்டுருக்காமா இது சுட்டுருக்கேன்னு சொன்னா சுட்டு சுட்டு சாப்பிட்டது இல்லை நீ சாப்பிட்டது இல்லையா நான் சாப்பிட்டனே அப்படியா நான் தான் சுட்டு சாப்பிட்டுருக்கேன் அவள் சுட்டு சாப்பிட்டது இல்லை அவள்கிட்ட இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றா எப்படி இருக்குன்னு கேட்போம் நீ சாப்பிட்டதில்ல நான் சுட்டு கும்பிட்டு சலாலா இருக்கும் போது கொடுத்துருக்கனே ஆமா கொடுத்துருக்கீங்க தான் நினைக்கிறேன் சேமலா இருக்கு சேமலா இருக்கா ஆனா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அது வந்து அந்த ஸ்மோக் ஸ்மைல் வரும் நல்லா இருக்கும் டேஸ்ட் ஆனா அந்த இதுல எல்லாம் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் அவங்க கொடுக்கும்போது நல்லா ரோஸ்ட் பண்ணி இந்த ஸ்கின் வந்து அப்படியே ஓபன் ஆகி சூப்பரா இருக்கும் அத பாக்கும்போதே நமக்கு சாப்பிடணும்னு செம டேஸ்டா இருக்கும் அது தெரியுமா இது என்ன அவனுக்கு டிஃபரன்ஸ் தெரியலையா அவனுக்கு அந்த கருங்கெல்லாம் சேர்த்து சாப்பிடணும் அது வந்து இது இல்ல அது ஸ்கின்னை தான் எடுக்கணும் இந்த பாரு இந்த ஸ்கின் இருக்கு பாரு இது இந்த ஸ்கின்னை எடுத்து தான் நான் ஒரு சில இது வச்சிருந்தேன் இந்த இதெல்லாம் வந்து எடுத்திருக்கேன் பாரு இந்த மேலாப்புல இருந்து எடுத்திருக்கேன் பாரு அதை வந்து சாப்பிடு இது கொஞ்சம் ஹார்டா இருக்கு ஆனா இன்னும் சாஃப்டா இருக்கும் அது ஆனா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கேஸ்ல சுட்டேன்ல அதனால வந்து உனக்கு இந்த மாதிரி இப்படி இருக்கும் அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றது அவங்கெல்லாம் வந்து நல்லா இதா தோணுவாங்க தலையப்பாரு இப்படி இருக்குன்ட்டு அந்த ஸ்ட்ரீட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க வந்து நல்லா சுட்டிருப்பாங்க அதுக்குன்னே அவங்க டெக்னிக்கலாக பண்ணுவாங்கல்ல இது சும்மா நான் கேஸில் சுட்டுறது காசுக்கு வீடியோக்கு வரல நான் இதை திருப்பி காமிச்சிருக்கேன் நீ சூப்பராக இருக்கு எங்கள் அவுக்கு இதை விட இதான் பிடிச்சிருக்கு நல்லா உள்ள வந்து சாஃப்டா இருக்கு வெளில அப்படியே கிறிஸ்பியா இருக்கு அந்த தோலை வந்து நம்ம எடுத்துறணும் ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் ஸ்கின் இருக்கும் அதை எடுத்துட்டு தான் சாப்பிடணும் செம்ம சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் உள்ள வந்து இந்த மாதிரி எல்லோ கலர்ல இப்படிதான் மாவு மாவா இருக்குங்க பாக்குறதுக்கு அப்படியே ஆமா ஷேப் பாத்தீங்கன்னா ஹேசல்நட் மாதிரி இருக்கும் ஹேசல்நட் ரொம்ப குட்டி இது கொஞ்சம் பெருசு பெருசு நம்ம ஊர்ல எல்லாம் பனம்பழம் இருக்குல்ல என்ன பனம்பழம் அது வந்து நல்லா கருப்பா எல்லோ கலர் சுட்டு சாப்பிடுவோம் அது நொங்க இல்ல அது நல்லா பழமானதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிறதுல எடுக்கக்கூடாது எடுக்காம காயா பழுத்து கீழே விழுந்துரும் அதை சுட்டு சாப்பிடுவாங்க சூப்பரா இருக்கும் இன்னும் கொஞ்சம் சுட்டுருக்கலாம் போல அவ்வளவுதான் நல்லா தீந்துச்சா சுட்டது அவ்வளவுதான் ஆமா எல்லாத்தையும் அவிச்சிட்டேன் சுடு நிவர்த்திக்காதா சூப்பரா இருக்கும் இதே மாதிரி இருக்கும் அவிச்சது ஆனா இது வந்து கொஞ்சம் ஆமா இன்னும் சாஃப்டா இருக்கும் இது வந்து இந்த ஸ்மோக் ஸ்மெல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த வறுக்கிறது இதெல்லாம் வந்து பிடிக்கும் அவங்க அப்படின்றவங்க எல்லாம் இந்த மாதிரி வறுத்து சாப்பிடலாம் இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் அவிச்சது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆவி பறக்குது சுட சுட. இப்படி தாங்க இருக்கும் உள்ள. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். நம்ம டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிழங்கெல்லாம் நம்ம அவிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். கத்தி வச்சு கட் பண்ணி ஓப்பன் பண்ணாமல் அப்படியே நம்ம வந்து கையிலெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதோட ஷெல்லு, இதோட ஸ்கின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும். அதனால் கத்தி வச்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியது தான்.